वेलकम टू अवर चैनल पिजिन लव बाय त्रिची शेख कड़ा वीडियो ना वो कर्णपुरा पता वीडियो कर्णपुरा पेसपर होने वीडियो ना वो बैंगलूर पुरा पता पतियन लाइन ब्रीडुंग मतलब मेंशन पड़े अदारा इंमारी सब पे क्रिची नंबर वन कर्णपुरा तिरचीटी हेवी टाइम परगुद அந்த புறங்கள லைனா கொண்டு வரலங்கறத மென்ஷன் பண்றதுக்கு தான் அத சொன்னேன் அவங்க கிட்ட லைனா கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்கு ஏனா அது நம்மளுக்கு வந்து டிஃபரண்ட்லி கலர் குல்தார் ரேக்தார்ங்கற மாதிரி ரெக்கவெல்லாம் மாதிரி அப்படி ஒரு வம்சமா இருந்த வாசி அத நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு நம்ம கிட்ட அப்படி இல்ல நம்ம கிட்ட எல்லா புறாவும் கலந்திருக்கு எல்லா கலர் புறாவும் இங்க இருக்கு திருச்சில வெள்ள கர்ண புறா கூட அதிக டைம் பறந்த புறாக்கள் இருக்குது திருச்சில பறக்குற புறாக்கள் வந்து அதிக நேரம் பறக்கக்கூடிய புறாக்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த புறாக்கள் அந்த நேரத்தை பறக்கும் திருச்சிலியே இடத்துரு வந்து முற்றிலும் வித்தியாசமானது பாலக்கரை இடத்துரு அங்கே ஒரு புறா 5 அவர் பறந்துச்சுன்னா அது உறையூரில் 7 அவர் பறக்கும் அடுத்த ஊர்களுக்கு மாற மாற அந்த புறா வந்து அவர் ரொம்ப அவர் தூக்கும் ஏன்னா இடத்துரு உள்ள பறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு புதிதாக ஒரு மனிதன் அந்த இதுக்குள்ளே போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த இடத்துல உள்ள நின்னுட்டு வரதே ரொம்ப கஷ்டமானது அதுல புறா பறக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டோர்னமென்ட்லயும் தொடர்ந்து வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க நிறைய சாதனையான டைட்ட ஓட்டனவங்களும் இருக்காங்க அவங்கள பத்தி பின்னாடி வர வீடியோக்கள்ல பேசுறேன் இந்த மொத்தமா சேர்ந்தது தான் திருச்சி இங்க நிறைய கர்ணபுரா இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் கர்ணபுரா இருக்கு இப்போ நாங்க சொன்ன புறங்களுக்கு மேல அதிக டைம் பறக்க கூடிய புறாக்கள் திருச்சில இருக்குதே बेस्ट पुरा त्रिचल पुरा वो अवपर त्री हवर्स फोर हवर्स पड़कण ऐन अोड़ अडी अभी अंत अड़ना अंत पुरा वो एनर्जी कुरज अड़ी ट्रिप अटिक्रा अंज ट्रिप आ्रिप को अवर अंदर कई वचरपांग मेडिसन அந்த இதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க மட்டும் தான் அந்த புறாவை வந்து மெயின்டெய்ன் பண்றாங்க இங்க அப்படி இல்ல உங்களுக்கு சாதாரணமான அடி அடிச்சாவே ஓகே இதே அடி தான் பெங்களூர்லயும் பார்க்கறாங்க ஆனா பெங்களூர்ல பறக்குற புறா நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து நம்ம ஊரோட கடல் மட்டத்துல இருந்து 2555 அடி உயரத்துல இருக்கு பெங்களூர் பெங்களூருக்கு மேற்கறந்து வரதெல்லாம் விவசாய நிலங்கள் தான் அங்க இருந்து பெங்களூருக்கு கிடைக்கிறது வந்து குளிர்ந்த காற்றாவே கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் அங்க அந்த புறாக்கள் அவ்வளோ நேரம் பறக்கிறது இங்க நம்ம ஊர்ல திருச்சி இடத்துல உள்ளலாம் அதுக்கு எந்த நேரமுமே வந்து குளிர்ந்த காற்று கிடைக்க வாய்ப்பே கிடையாது மெட்ராஸ்ல கூட சாயங்காலத்து மதியானத்துக்கு மேல வந்து காற்று வீசும் ஆனா திருச்சில வந்து இந்த வெயில் காலத்துலயும் சரி அந்த காற்றடி காலம் வரைக்குமே குளிர்ந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பே கிடையாது அந்த அக்கினி காத்துல தான் அந்த புறாங்க பறந்தாகணும் இதுலயே நல்ல டைம் பறக்குற புறாக்கள் வந்து திருச்சில நிறைய இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் இருக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லிருந்தேன் ரெண்டு புறா 5 மணிக்கு மேல பறக்க கர்ணபுரா திருச்சில இருக்குன்னு சொல்லிருந்தேன் அது டோட்டலா எல்லா குண்டலியுமே இருக்கு இந்த புறாக்கள் வந்து ரொம்ப வசதியான புறாக்கள் இந்த புறாக்களை கொண்டு போய் பெங்களூர்ல நிறுத்தி ஓட்டிறதுக்கு வந்து அவ்வளவு சாத்தியம் இல்ல ஏனா என்டைர்லி டிஃபரண்டான ஒரு கிளைமேட்டுக்கு அந்த புறா போகுது அந்த அதோட இது மாறற வாசி அந்த புறாவை இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் கிராஸ் பிரீட் பண்ணி எடுக்கிறப்ப தான் அந்த புறாக்கள் வந்து நல்ல டைம் பறக்கும் இடத்துரு மட்டும் என்னத்துக்கு வித்தியாசம்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இடத்துரு வந்து மொத்தமாவே கந்தக பூமி நெருப்ப கக்குற பூமி தான் அது என்னத்தை வாங்குதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால அந்த புறாக்கள் வந்து 1 மணி 1.5 மணி ஆயிடுச்சுனா அப்படியே மேலேயே போகுமே தவிர கீழே வராது அதை கிராஸ் பண்ணி வர அளவுக்கு அந்த புறாவோட கண்ணில் திருடையும் இப்போ நிதானத்தையும் அந்த புறாவை அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு மணியை தாண்டினாலும் அந்த புறா 2 மணி 3 மணிக்கு கூட அந்த புறா வந்து அந்த கந்த நெருப்பை தாண்டி உள்ளே வந்து உட்காரும் அதனால தான் அந்த ஒரு இடத்த நான் இந்த இதில் மென்ஷன் பண்ணுறேன் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான இடம் வந்து இடத்துல மட்டும்தான் மித்தபடி மித்த புதுக்கோட்டை பொன்மலையெல்லாம் அந்த அளவுக்கு டஃப் கிடையாது ஆனால் ரொம்ப டஃப்பான இடம் இடத்துல மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புறாக்களில் வந்து கர்ணபுராவில் வந்து பலவிதமான கண்கள் இருக்குது வெள்ளி கண்ணிலேயே வந்து கருப்பு அனாரு ரெட் அனாரிஸ் ப்ளூ அனாரிஸ்
ஃபிஃப்த் சர்க்கிளில் மட்டுமே அனாரிஸ் இருக்க புறாக்கள் இருக்குது. இந்த மாதிரி புறாக்கள் தான் அந்த மாதிரி ஹார்டான கிளைமேட்டில் வந்து உள்ளே நுழைஞ்சி வர அளவுக்கு கரெக்டாக திருடாக இருக்கிறதுக்கு அந்த கருப்பு அனாரியை தான் ஜாஸ்தி சேர்த்துருப்பாங்க. அந்த புறா எங்கே இருந்தாலும் அவரில் கொஞ்சம் விண்ணப்பினாங்கனாலும் அது கரெக்டாக வந்து வீட்டை வந்து நோக்கி வரதுக்கு அந்த புறா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வயலட் ஐயா வந்து நிறையா பேர் பற்றி தெரியாது. ஏன்னா வயலட் ஐயில் வந்து கர்ணம் அடிக்குமா அடிக்காதான்னு கூட ஜட்ஜ் பண்ண முடியாது. வயலட் ஐ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்க ஐயே. அந்த புறாவை பெரும்பாலும் ப்ரீடுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன ஊர்களில் அந்த புறாவை ப்ரீடுக்கு எடுப்பாங்க. ஏன்னா அதிலேருந்து உடைக்கிறப்ப தான் அந்த அவர் வந்து கூட கொடுக்கும். இப்போ கர்ணப்புறாவிலேயே வந்து தெளிவாக இது பண்ணுறதுக்கு அந்தந்த ஊருக்கு தக்கவாறு தான் புறாவை செட் பண்ண முடியும். அந்த எந்த கிராம இப்போ கிராமத்தில் பறக்கும், கிராமத்தில் ஒரே லைனாக வச்சு புறா பறக்கும் ஒரு கூண்டில், அந்த புறாவை மட்டுமே அவங்க ஓட்டுவாங்க. ஏன்னா அது அந்த கிளைமேட்டுக்கு செட்டான புறா. அது மாதிரி புறாக்களை சமயத்தில் பெங்களூர் எடுத்துக்கொண்டு போய் ஓட்டுறப்போ அவங்க அதை செட் பண்ணிடுவாங்க. அந்த ஊருக்கு அந்த புறா மாறி வந்து பறந்துடும். அதை குறித்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார். அதனால இந்த வார்த்தைகளை நான் பதிவு பண்ணுறேன். இங்கேருந்து கிராமங்களில் எல்லா கிராமத்துலேயுமே, திருச்சிக்கு மேற்க இருக்கிறதாலும் சரி, திருச்சிக்கு கிழக்க இருந்தாலும் சரி, எல்லா கிராமங்கள்லேயும் நல்ல கர்ண புறாக்கள், பழைய புறாக்கள் இன்னும் இருக்குது. ரொம்ப பழைய புறாக்கள் வந்து இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பழைய புறாக்கள் வந்து ஓவர் டைம் பறக்கலை, அதனால் அடுத்தடுத்த புறாங்களெலாம் அவுட் கிராஸ் பண்ணி பண்ணி எங்கள் ஊரில் வந்து புறாக்களை வந்து நல்ல பறவைக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நிறைய அவுட் கிராஸ் பண்ணவாசி நிறைய அடியோடையும் பறவை, அதிகமான பறவை பறக்கிற மாதிரியும் புறாவை கொண்டு வந்துட்டாங்க. இது என்கிட்ட இருக்க புறா. இந்த ஒரு லைன் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இந்த புறாவில் வந்து காசின் புறாவும் வரும், சுரும்பாய் புறாவும் வரும், சப்ஜா, தூமா, இது எல்லாமே இந்த ஒரு கலரில், ஒரே கலரில் வரும். இந்த புறாவை நான் செட் பண்ணி ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். டாக்டர் செல்வராஜன் ஒருத்தர் இங்கே இருந்தார், திருச்சியில் இருந்தார், ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் நாகர்கோவிலில் ஒரு தாசில்தாராக ஒர்க் பண்ணவர்கிட்ட ஒரு ஆண் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த ஆணை அவர் விலைக்கு எனக்கு கொடுத்தாரு. அந்த ஆணை நான் வாங்கிட்டு வந்தேன். மெட்ராஸ் அடி மாதிரி அடிக்கும். அந்த ஆணிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வம்சம். இந்த வம்சம் நான் இங்கே வந்து ஒரு 3-4 பந்தயம் நான் திருச்சியில் நான் ஓட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புறாங்கை வந்து சேப்பலாப்பட்டியில் வந்து ஒரு 3-4 பந்தயம் வாங்கியிருக்கேன். கரூர்லேயும் ஹெவி டைம் பறந்து பந்தயம் வாங்கியிருக்கேன். லாலாப்பட்டியிலையும் பந்தயம் வாங்கியிருக்கேன். இந்த ஒரே லைனை மட்டும்தான் நான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லைனில் சில புறாக்கள் அவுட் கிளாஸுக்கு எப்போயாவது ஒரு புறாவை மாற்றி கொடுப்பேன். ஏன்னா லைன் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னு. இந்த புறாவில் ஒரு பெரிய இது என்னென்னா, இதோட செகண்டரி ஃபெதர்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட பிளட் லைனில் இருக்க ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த புறா கர்ணப்புறா மாதிரி பறக்காது, சாதா மாதிரி விரசாக போகும். வேகம் இருக்கும் இந்த புறாவில், வேகமாக பறக்கும் இந்த புறா, விரசு நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா, எந்த இடத்துல பறக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த புறா அடிக்கும். பட்டாயி வெளியே வந்து 2 கள்ளி 3 கள்ளி ஆன புறாவை நான் வெளியே கொடுத்து இது வரைக்கும் ஒரு இடத்துலையும் அடித்ததில்லை. சின்ன குஞ்சாக இருக்க காலத்தில், சின்ன பட்டாவாக இருக்க மாதிரி இருக்கப்போ இந்த புறாவை எடுத்துகிட்டு போயிட்டால் அந்த புறாக்கள் வந்து பறந்து அங்கே அடிக்கும். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் பறந்து இந்த புறா அடிக்கும். இதுக்கு அப்புறம் வந்து அது வெளியே வந்து தீனி திங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோம்னா அடிக்காது. அதே மாதிரி இந்த புறாங்களில் இன்னும் ஒரு பெரிய மைனஸ் ஒன்று, இந்த பெட்டை புறாக்கள் அடுத்த வீட்டுக்கு போய் முட்டை வைக்காது, முட்டை வைக்கல. இதெல்லாம் நான் நினச்சி செட் பண்ணது கிடையாது. இந்த புறாவில் இயற்கையாக அமைஞ்சிருச்சு, அப்படி அமைஞ்சிருச்சு. அதனால அதோட கேரக்டர் சொல்கிறேன். இந்த புறாங்க தஸ்தானதுக்கப்புறம் யார் வீட்டுக்காவது நான் கொடுத்தேன்னா அங்கே இந்த புறாங்கள் போய் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சதாகவே கிடையாது, பண்ணதே இல்லை. எங்கே பிறந்து எங்கே பறகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் முட்டை வைக்கும். யார்கிட்டையும் கொடுத்து இது பண்ண முடியாது. அதனால் இதில் பெட்டைகளே கிடையாது என்கிட்ட. 30-30க்கு மேலே ஆண்கள் இந்த லைனில் என்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் ஒரு இருக்கிறது மொத்தத்தில் இவ்வளோ வருடத்தில் என்கிட்ட இருக்கிறது 3 பொட்டை தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு அங்கே என் வீட்டில், லாலாப்பேட்டை வீட்டில் 2 பெட்டை இருக்குது. ஏன்னா அது அங்கே பறந்த புறா, அங்கே தான் முட்டை வைக்கும். இது இங்கே இருந்த புறா, அதனால் அது இங்கே வந்து முட்டை வைக்கிது. இவ்வளோ தான் இந்த புறாங்கள்ல. இந்த புறாங்க இது வந்து இயற்கையாகவே இந்த கேரக்டர் அமைஞ்சிடுறது. இதை வச்சு தான் நம்ம எதையும் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அடுத்த புறாவிலையும் அதோடய கேரக்டர் என்னென்னா, வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும், ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும். அந்த கேரக்டரை தெரிஞ்சு தான் நம்ம கர்ணப்புறா எடுக்கணும். இந்த நான் என்கிட்ட இருக்க இந்த வம்சத்தில் இருக்க ஆண்களி தான்.
இதுங்களோட ஐசைன் இதுங்களோட ரெக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை நான் காட்டிடலாம். ஐசைனை வந்து நான் அதுக்கு தகுந்த கேமரா ரெடி பண்ணி அதில் நான் இதோட ஐசைனையும் போட்டுடுறேன். இந்த லைனை என்கிட்ட தொடர்ந்து இதை இந்த ஒரே லைனை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஒரே லைனை தான் நான் ஓட்டுறேன். என்னை சார்ந்தவங்களும் இதிலிருந்து பட்டாவை இந்த நான் காட்டின ஸ்டேஜில் எடுத்துக்கொண்டு போய் ஓட்டுறது தான், ஓட்டி எல்லாருமே நல்லா ரிசல்ட்டு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட லைனு நம்ம திருச்சியிலே இருக்குது. இந்த புறாக்களை பற்றியும் அந்த புறாக்களோட அருமை இது கேரக்டரை பற்றியும் நான் பின்னாடி வர வீடியோக்களில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு ஃபேவரட்டாக புறா வச்சுருக்காங்க. ஒருத்தர் இங்கே இந்த திருச்சியிலேயே ஒருத்தர் வந்து ஜாக்குன்னு சொல்லி ஜாக்கை மட்டுமே வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து சிவப்பு மட்டுமே வச்சுருக்காரு. வெற்றி தோல்வியை பார்த்து இந்த புறாவை சேர்க்கறது கிடையாது, அவங்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு பறவையும் அது கலரும் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் திருச்சியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே புறா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் சேர்க்குறாங்க. சிலர் வந்து ஜாக்கு, சிலர் சப்ஜா, சிலர் தூமா, அது மாதிரி சேர்த்துக்கிறாங்க. ரேஸுன்னு வரப்போ விற்பனை கூடத்துலேருந்து வாங்கிய பந்தயத்துக்கு ஓட்டுறவங்களும் இங்கே இருக்காங்க. லைனை மெயின்டைன் பண்ணுறவங்க அதிகமான பேர் இங்கே இருக்காங்க. அந்த லைன்களை வந்து அடுத்த லைனோடு மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க, அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அடுத்த லைனோடு இந்த புறாக்களை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு லைனுன்னு நேம் கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து HMT-யை பற்றி சொல்லியிருந்தேன், அதில் நரசிம்ம ஐயானுங்கிறவரும் இந்த வாசப்பானுங்கிறவரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த HMT லைனை உருவாக்கியிருக்காங்க. இந்த நரசிம்ம ஐயாவோட தம்பி தான் அந்த வெங்கடப்பானுங்கிறவர், அந்த வெங்கடப்பா தான் அந்த மீட்டர் கேஜை உருவாக்கியிருக்காரு. அது ஒரு குரூப்பாக அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஒரு நட்பு இருந்த வாசி, அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த கருத்து பரிமாற்றங்கள் இருந்த வாசி இப்படி ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு 50 இயர்ஸை தாண்டி இருக்க மாதிரி பிளட் லைனை உருவாக்கியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கவங்க முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்போ இருக்கவங்களும் சரி அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கிறது இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆண் இருக்குங்க, கொடுங்க இந்த பொட்டையில் போட்டால் ஒரு லைன் நல்லா வரும்னு சொல்லி சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. இப்போ நான் இதை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் எங்கள் ஊரை குறிச்சின இருக்க பெருமைகளில் நாங்கள் விட்டு போன ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இனி வர வீடியோக்களில் இந்த கர்ணப்புறாவோட ஐசைனையும் அதோட பாடி லாங்குவேஜை குறித்தும் அதோட ஃபெதர்ஸை குறித்துமான முழு விளக்கமாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா கர்ணப்புறாங்கிறது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி பெரிய கடல், அதில் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.